Praise the Lord. நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்த்தெழுந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியம் ஆண்டவரே. தேவனாகி கர்த்தாவே, கடந்த நாட்களில் உம்முடைய சமூகம் எங்களை எவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூர்ந்து நடத்தியது என்று பார்க்கும்போது கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனாகி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர்ந்திருந்த கால வேளையிலே முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் பாவங்களையும் ஒரு விசை மன்னியம் ஆண்டவரே. அறிக்கை செய்கிறனுடைய காரியங்களை கர்த்தாவே நீர் கண்ணோக்கி பார்க்கிறீர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது. உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாங்கள் தகுதியற்றவர்களாக, ஆண்டவரே ஒன்றும் இல்லாதவர்களாக, வெறுமையானவர்களாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தாவே உம்முடைய கிருபையை மாத்திரம் நாங்கள் திரும்பி பார்ப்போம் என்று சொன்னார். நாங்கள் எவ்வளவாக இந்த வாழ்க்கையை முன்னேற்றி ஆண்டவரே நாங்கள் நடத்தி செல்ல வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால் எங்களை இம்மட்டுமாக காத்து வந்தது உம்முடைய பரிசுத்தாவியும் உம்முடைய பரிசுத்தாவியின் கிருபையும் மாத்திரமே ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தாவே எத்தனையோ இடங்களிலே கர்த்தாவே பிசாசனவன் எங்களை விழுங்கி போடும்படிக்கு அநேக கூலிகளை வெட்டி வைத்திருந்தான். ஆனாலும் எங்களை பின்தொடர்ந்த உம்முடைய வழக்கரமானது ஆண்டவரே, உம்முடைய வல்லமையானது ஆண்டவரே ஒவ்வொரு இடத்திலும் எங்களை பாதுகாத்து தூக்கி நடத்தி சென்றது ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையில கூட ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல எங்களுக்கு நீர் ஜீவனை தந்திருக்கிறீர். உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில உம்மை ஆராதிக்கவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இது ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஐக்கியத்தில் பங்கு கொள்ளவும் ஒன்று கூடியிருக்கிறோம். எங்கே ஒருமனப்பட்டவர்களாக இரண்டு மூன்று பேர் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே இருப்பேன் என்று சொன்ன தேவன் அந்த வாக்கை இப்போது நினைவு கூறுகிறோம். கர்த்தாவே அந்த ஒருமனம் எங்களுக்குள்ளாக இருந்து ஒன்று கூடும்போது எங்களுடைய வாஞ்சையெல்லாம் நீர் எங்கள் மத்தியில் இருப்பீர் என்பதே கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மனிதனோ முகத்தை பார்க்கிறான், நீரோ இருதயத்தை காண்கிற தேவன் கர்த்தாவே எங்கள் உள்ளந்திரங்களை கர்த்தாவை ஆராய்ந்து பார்த்து எங்களுக்குள்ளாக அவிசுவாசமானது எங்காகிலும் படர்ந்திருந்தால் கர்த்தாவை எல்லாவற்றையும் எடுத்து போட முடியாது என்று கர்த்தரை உபதி ஜெபிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று நீர் சொன்னீர் ஆண்டவரே. எங்களுக்குரிய ஜீவ அப்பம் நீர் தான் கர்த்தாவே. உம்மை புசிக்க இந்த காலை வேளையில் கூடி வந்திருக்கிற எங்களுக்கு உம்முடைய சரீரமாக வார்த்தையை உம்முடைய சரீரமான வார்த்தையை எங்களுக்கு ஆசீர்வதித்து பிடித்தரும்படியாக இந்த காலை வேளையில் ஒன்று கூறியிருக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒரு விசை மன்னித்து எங்களுடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தி உம்முடைய வார்த்தை என்னும் அப்பத்தை புசிக்க தகுதி உள்ளவர்களாக மாற்றும் ஆண்டவரே. இந்த காலை வேளை எங்களுக்கு உம்மை சந்தித்த கிருபையின் நேரமாக அமைவதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை கூட நினைவு கொடுக்கிறோம். அவர்கள் எங்கிருந்தாலும்
அவர்களோடு கூட நீர் பேசி உம்முடைய வார்த்தையின் அண்டைகளை இழுத்துக்கொள்ள முடியாக வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய நாம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதி கன மகிமையாவும் எங்கள் இரட்சகர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென், ஆமென். நாம் யாவருக்கும் தெரிந்த ஒரு பாடல் நாம் பாடுவோமாக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம் என்ற பாடலை நாம் யாவரும் கைகளை தட்டி உற்சாகமாய் பாடுவோமாக. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமான மகிழ்வோம் ஏசுராஜனம் சொந்தமாயினா. மகிழ்வோம் மகிழ்வோம் தினமான மகிழ்வோம் ஏசுராஜனம் சொந்தமாயினா. இந்த பாதலத்தின் சொந்தக்காரரவர் எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமானாம். பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினம் கண்டு கொண்டா. சின்னம் சிறுவயதில் என்னை குறித்து விட்டா தூரம் போயினம் கண்டு கொண்டா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொலேந்துரைத்தா. தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்று கொலேந்துரைத்தா. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காத காத்து கொள்வா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காத காத்து கொள்வா. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வருமாறு காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமானா. அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் வரும் நாளினில் என்னை காரம் அசைத்து அன்பை கூப்பிட்டு சேர்த்து கொள்வா. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகம் அதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே.
ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவ எந்த நுள்ளத்தில் சொந்தமனா ஆமென் பாடல் எண் 38 நாம் யாவரும் உற்சாகமாய் பாடுவோம் மக என் இயேசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே என் இயேசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே ஒவ்வொரு நிமிடமும் அவருடன் நடக்க ஒவ்வொரு நிமிடமும் அவருடன் நடக்க அவர் தந்த ஆனந்தம் பெரும் பாக்கியமே அவர் தந்த ஆனந்தம் பெரும் பாக்கியமே என் இயேசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே நீ தந்த வார்த்தை என் இனிமை என்றோ உம் திருவுள்ள சித்தம் என் வழியமன்றோ நீ தந்த வார்த்தை என் இனிமை என்றோ உம் திருவுள்ள சித்தம் என் வழியமன்றோ புதியதோ ஜீவானை நான் பெறவே புதியதோ ஜீவானை நான் பெறவே உம் திரு ரத்தம் சிந்தியே என்னை எடுத்தே உம் திரு ரத்தம் சிந்தியே என்னை எடுத்தே என் இயேசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே பனித்தூளி வாழ்வு தன் பயம் தாருமோ உம் ஒரு தூளி வார்த்தையே ஜெயம் தாருமே பனித்தூளி வாழ்வு தன் பயம் தாருமோ உம் ஒரு தூளி வார்த்தையே ஜெயம் தாருமே இனிய மனவாட்சி என்றழைத்தி இனிய மனவாட்சி என்றழைத்தி என் மாறாத இயேசுவே மனவாளனே என் மாறாத இயேசுவே மனவாளனே என் இயேசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே கனி தாரும் வாழ்வினை என கழித்தே உம் கண்மணியாகவே என்னை படைத்தே கனி தாரும் வாழ்வினை என கழித்தே உம் கண்மணியாகவே என்னை படைத்தே பணிவோட நான் என்றும் வாழ்ந்திடவே பணிவோட நான் என்றும் வாழ்ந்திடவே நல்வின்மணியே எந்தன் விடையாக்கினி நல்வின்மணியே எந்தன் விடையாக்கினி என் இயேசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே மறுமையில் நான் என்றும் வாழ்ந்திடவே உம் வல்லமை வார்த்தையால் அழைத்தீரன்றோ மறுமையில் நான் என்றும் வாழ்ந்திடவே உம் வல்லமை வார்த்தையால் அழைத்தீரன்றோ
கலி போட நான் என்றும் உமை சார்ந்திட கலி போட நான் உம்மை உம்மை சார்ந்திட நல் கல் மாலை தேனே என் கவியாகினி நல் கல் மாலை தேனே என் கவியாகினி என் ஏசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே என் ஏசு என் வாழ்வில் என் ஜீவனே அவர் தந்த அவராவி எனில் தீபமே ஆமென். இது சங்கீத வேலையா இருக்கிறது. நாம் யாரும் எழுந்திருப்போமாக. சகோதரன் கிறிஸ்டோபர் வந்து சங்கீதம் 26 வாசிப்பார். கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும். நாம் யாவரும் சங்கீதம் இப்ப முறைமுறை வாசிப்போமாக. கர்த்தாவே என்னை நியாயம் விசாரியும், நான் என் உத்தமத்திலே நடக்கிறேன், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுவதில்லை. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரேன். நான் குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவி உம்முடைய பீடத்தை சுற்றி வருகிறேன். என் ஆத்துமாவை பாவிகளோடும் என் ஜீவனை இரத்த பிரியரோடும் கூட வாரிக்கொள்ளாதேயும். அவர்கள் கைகளே தீவினை இருக்கிறது, அவர்கள் வலது கை பரிதாபங்களால் நிறைந்திருக்கிறது. நானோ என் உத்தமத்திலே நடப்பேன், என்னை மீட்டுக்கொண்டு என் மேல் இரக்கமாயிரும். என் கால் செம்மையான இடத்திலே சபையிலே நான் கர்த்தரை தூதிப்பேன். நம்ம சிறிய கோரசை பாடல் நாம் செய்திக்கு சொல்லுவோம். பாடல் எண் 9. ஜெயமெனதே ஜெயமெனதே ஜெயமின்றேயனதே பின்னாலே போ சாத்தானென்றேன் ஜெயமின்றேயனதே ஏசியன் சொந்தம் ஏசியன் சொந்தம் ஏசியன்றோமேன் சொந்தம் பின்னாலே போ சாத்தான் என்றேன் ஏசியன்றோமேன் சொந்தம் ராப்சரனதே ராப்சரனதே ரேப்சரின்றேயனதே பின்னாலே போ சாத்தான் என்றேன் ரேப்சரின்றேயனதே ஜெயமெனதே ஜெயமெனதே ஜெயமின்றேயனதே பின்னாலே போ சாத்தான் என்றேன் ஜெயமின்றேயனதே ஏசியன் சொந்தம் ஏசியன் சொந்தம் ஏசியன்றோமேன் சொந்தம் பின்னாலே போ சாத்தான் என்றேன் ஏசியன்றோமேன் சொந்தம் ரப்சரனதே ரப்சரனதே ரப்சரின்றேயனதே பின்னாலே போ சாத்தான் என்றேன் ஆமே. நாம் எழுந்து நின்று
வேதத்திலிருந்து இரண்டு பகுதிகளை வாசிப்போம். எபேசியர் 4:11-16 எபேசியர் 4:266 புதிய ஏற்பாட்டில், மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷனாகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்புரிந்த பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். நாம் இனி குழந்தைகளாக இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமும் உள்ள போதகமாகிய பலவித காற்றின் அலைகளைப் போல அடிபட்டு அலைவராக இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாகவும் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாக இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய்க்கட்டு இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயமும் தன் தன் அளவுக்கு தக்கதாக கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அடுத்ததாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3:1-12 வாசிப்போம். 127 புதிய ஏற்பாட்டிலே, யூதருக்குள்ள அதிகாரன நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்த ரபி, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம், ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர்வதையாக இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசிக்க பிறக்கக்கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாக இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிற, ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். அதுக்கு நிக்கோதேமு, இவைகள் எப்படி ஆகும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவைகளை அறியாமல் இருக்கிறாயா? மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன், நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம், நீங்களோ எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. பூமி கடுத்த காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே, பரம காரியங்களை உங்களுக்கு சொல்வேனால் எப்படி விசுவாசிப்பீர்கள்? நாம் ஜபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை ஆசீர்வதியும். இது ஆண்டவரே கர்த்தாவே, எங்களுடைய இந்த சிறு கர்த்தாவே ஆராதனை நீ ஆசீர்வதித்து மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும்படியாகவும் உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களுக்கு தந்து உதவும்படியாகவும் இந்த காலை வேளையில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவி இல்லாமல் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாத கர்த்தாவே, இது ஆண்டவரே கர்த்தாவே எங்களுடைய வெறுமையான கர்த்தாவே எங்கள் ஆத்துமா என்னும் அந்த பாத்திரத்தை வைக்கிறோம். ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை எங்களுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரண்ணம் மூலமாக நீர் கொடுத்திருக்கிறீர். அந்த ஆகாரத்தினாலே எங்கள் ஆத்துமாக்களை திருப்தி ஆக்கும்படியாக இந்த காலை வேளையில் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த கூடுகையிலும் மாத்திரமல்ல கர்த்தாவே, இந்த இணையதளத்தின் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் கேட்கப் போகிற கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகளுடைய கர்த்தாவே குடும்பங்களில் கூட அவருடைய ஆத்துமாக்களுடைய வார்த்தையினாலே திருப்தி ஆக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் சுகவீனமாக இருந்தால் அவர்கள் சுகப்படும்படியாகவும் பலவீனங்கள் எல்லாம் பலப்படும்படியாகவும் கருத்தில் ஒப்பதி சேபிக்கிறோம். அவர் தேவைகளை சந்தியும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும் உடைய நாமத்தை மையப்படுத்தும். எல்லா துதி கண மகிமையும் எங்கள் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவுக்கு செலுத்தி அவருடைய நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உட்காருவோம். சென்ற வார செய்தியினுடைய தொடர்ச்சியாக, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற செய்தியிலிருந்து நாம் மறுபடியும் இரண்டாவது பாகமாக நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு போதகர், ஒரு அருமையான போதகர், அவர் ஒரு பிஷப், அந்த ஆட்சி பிஷப் என்ன பண்ணார்னா, ஒரு விசுவாசியினுடைய வீட்டுக்கு போனார். ஒரு விசுவாசியினுடைய வீட்டுக்கு போய் அப்படியாக உட்காந்து பேசி கொண்டிருக்கும் போது அந்த வீட்டில் அந்த விசுவாசி வந்து சொல்றார், அருமையான போதகரே, நான் இப்பொழுது உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு பன்றி இறைச்சியை செஞ்சு வீட்டில் சூப்பராக சமையல் செஞ்சு வச்சிருக்கிறேன்.
உங்களுக்காகவே ஸ்பெஷலாக செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இந்த பிஷப்புக்கு அவர் என்ன பார்த்தார், அவர் அந்த பன்றி இறைச்சியில் அவர் சாப்பிட மாட்டார். அவர் உடனே பார்த்துட்டு, ஐயா இந்த பன்றி இறைச்சியில் நான் சாப்பிட மாட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்னுடைய விசுவாசியாக இருக்கிற, எனக்காக நீ என்ன பண்ணியிருக்கிற, ஒரு பன்றி இறைச்சி அழகாக சமைச்சு வச்சிருக்கிற, ஆனால் நான் அந்த பன்றி இறைச்சி நான் சாப்பிட போவது கிடையாது. ஆனால் ஒன்று தெரியுமா, இப்போ உங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் ஒன்று செய்ய போகிறேன், இந்த பன்றி இறைச்சியை எனக்கு பிடிச்ச சிக்கன் கறியாக மாற்ற போகிறேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது புனித நீர், இந்த புனித நீரை எடுத்து இந்த பன்றி இறைச்சி மேலே நான் இதை தெளிச்சனா அது புனிதமாக மாறி என்ன ஆகப்போகுது, சிக்கனாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லி அவர் தண்ணி தெளித்தார். அந்த புனித நீர் அவங்க கையில் வச்சுருப்பாங்க அந்த பிஷப்லாம், அதை எடுத்து தெளித்த உடனே இது பாருப்போ பன்றி இறைச்சி என்ன ஆகப்போகுது, சிக்கனாக மாறப்போகுதுண்ணா, தண்ணியை தெளித்தார். அது அப்பவும் பன்றி இறைச்சியாக தான் இருந்துச்சு. அது எவ்வளோ புனித நீராக இருந்தாலும் அந்த இறைச்சியினுடைய தன்மையை அதை மாற்றுப்போவதும் கிடையாது. அந்த பாஸ்டால ஒருத்தனும் பரலோகத்துக்கு போகவும் முடியாது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், ஒரு மனிதனால் எந்த ஒரு காரியத்தையுமே மாற்ற முடியாது. அந்த பன்றி இறைச்சியே இவனுடைய புனித நீரால சிக்கனா மாற்ற முடியல. ஒரு உலக பிரகாரமா வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை ஒரு மனிதனால் எப்படி அவனை பரலோகவாசியாக மாற்ற முடியும், ஒரு பாவியை பரிசுத்தவானாக எப்படி மாற்ற முடியும், அது முடியவே முடியாது, அது முடியவே முடியாது. ஏன் என்று சொன்னால், தேவனால் தான் அது கூடும், அவருடைய வார்த்தையினால் தான் அது கூடும். ஏன் என்று சொன்னால், அந்த மனிதன் எப்பேற்பட்ட பாவ நிலையில் இருக்கிறானோ அதே நிலையில் ரட்சிக்கப்பட்டவர் தான் இந்த பிஷப்பும். இவர் எப்படி ஒரு மனிதனை பரலோகத்துக்கு கொண்டு செல்ல முடியும்? அந்த பிஷப்பு மாத்திரமல்ல, எந்த ஒரு பிரசங்கியாக இருக்கட்டும், எந்த ஒரு போதகராக இருக்கட்டும், எந்த ஒரு மனிதனையும் பரலோகத்துக்கு அனுப்பி வைக்க முடியாது. பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த மனிதர்களை காட்டிலும், இந்த பிரசங்கிமார்களை காட்டிலும், இந்த போதகர்களை காட்டிலும், சபைகளை காட்டிலும் மேலான ஒன்று அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மேலான ஒன்று தான் கல்வாரி சீலுவிலே மறித்த அந்த ரத்தமாக இருக்கிறது, அந்த கிறிஸ்துவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த மனிதனால் உண்டாக்கப்பட்ட எந்த ஒரு காரியத்தினாலும் ஒரு மனிதனையோ எந்த ஒரு காரியத்தையும் பரிசுத்தமாக்கவே முடியாது என்று சொல்கிறார். வார்த்தை தான் உங்களை பரிசுத்தமாக்கும், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களை பரிசுத்தமாக்கும். வேற எந்த ஒரு மனிதனுடைய வார்த்தையும், எந்த ஒரு செயல்களும், எந்த ஒரு அற்புதமும் உங்களுடைய தன்மையை ஒருபோதும் மாற்றவே முடியாது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவனுக்குரிய காரியமாக இருக்கிறது. ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கதரிசி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தார். தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியன் பிரணாம் அவர்கள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு கட்டிட இடத்துல, ஒரு கட்டிடம் கட்டக்கூடிய இடத்துல அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவர் அப்படியாக வந்து ஒரு இடத்துல சம்மந்தமே இல்லாத இடத்துல ஒரு பில்டிங் என்ன பண்ண அட்டாச் பண்ணி ஒரு கிச்சன் ரூம் மாதிரி ஒரு பாத்ரூம் மாதிரி ஒன்று கட்டிட்டான். அதை வந்து பார்த்தாரு, இது மேப்பில் கிடையாது, ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்குறாரு. ப்ளூ பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது அந்த ப்ளூ பிரிண்டில் அந்த பில்டிங்க்கு அட்டாச்சாக வரக்கூடிய அந்த பில்டிங், ஒரு சின்ன பில்டிங், அது கிச்சன் ரூம்னு நினைக்கிறேன். அந்த கிச்சன் ரூம் அங்கே வந்து வர்றதுக்கு சாத்தியமே இல்லை, ஏன்னா அந்த ப்ளூ பிரிண்டில் அந்த கிச்சன் ரூம் கிடையாது. ஆனால் இந்த மேஸ்திரி என்ன பண்ணிட்டான்னா, பக்கத்தில் ஒரு ரூம் வந்து அட்டாச் பண்ணி கட்டிட்டான். ஒன்றும் இல்லைங்க, இது அழகாக தான் இருங்க அப்படின்னு கட்டிட்டான். அந்த நபர் உடனே பிரணாம் வந்து சொல்கிறாரு, ஐயா கட்டிட மேஸ்திரியே, இன்ஜினியரே, இது ப்ளூ பிரிண்டில் இல்லையே, நீங்கள் ஏன் இதை கட்டினீங்கன்னு போது, இல்லை கொஞ்சம் அளவு கொஞ்சம் இப்படி இப்படியே கொஞ்சம் பிசங்கிருச்சு, அதனால் இந்த பில்டிங்கை நாங்கள் அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் கொஞ்சம் இடம் மாறி போச்சு, அதனால் இந்த ரூம் இங்கே பக்கத்தில் வச்சுட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், அது இப்படி வந்து கூட நீங்கள் வலதுபுறமாக வந்து கூட அப்படி திரும்பி உள்ளே போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னும் போது அவர் சொன்னார், இல்லை இல்லை இது ஓனர் ஒத்துக்க மாட்டார், நான் ஓனர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போய் கேட்குறார், ஐயா இந்த மாதிரி வந்து இந்த ப்ளூ பிரிண்ட்ல இருக்கிற பிரகாரம் அவங்க கட்டல, ஒரு ரூம் வந்து வித்தியாசமா கட்டிட்டாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது அவர் சொன்னார், இந்த ப்ளூ பிரிண்ட்ல என்ன இருக்கோ அதைத்தான் கட்ட சொன்ன இந்த இன்ஜினியர் கிட்ட. ப்ளூ பிரிண்ட்ல இல்லாத ஒரு விஷயத்த கட்டானா அதை இடிக்க சொல்லு உடனடியா, ஏன்னா நான் பணம் செலவு பண்றதே எனக்கு விருப்பமான என்னுடைய வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் ப்ளூ பிரிண்ட் எத்தனை வந்து குத்துருக்கிறேன் உன் கையில,
நீ அந்த மாதிரி தான் எனக்கு வீடு கட்டி தரணும். நீயா ஒன்னு விருப்பப்பட்டு நீ ஒரு பில்டிங் கட்டி கொடுத்து அதுல நான் போய் குடும்பம் நடத்த வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் என்ன டயக்ராம் போட்டு என்ன ப்ளூ பிரிண்ட் கொடுத்தனோ அதன்படித்தான் நீ வீடு கட்ட வேண்டும். இல்லைன்னா 5 பைசா கூட உனக்கு தர முடியாது. நீ என்ன செய்வ ஏது செய்வ எனக்கு தெரியாது. அந்த பில்டிங்கை நீ இடிச்சிட்டு மறுபடியும் நீ கட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டான். அல்லேலூயா. அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படிதான் நாம் ஜீவிக்க வேண்டும், அதன்படிதான் பிரசங்கிக்க வேண்டும், அதன்படிதான் வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் விருப்பப்படி வாழ்ந்துவிட்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்லி நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கலாம் என்று சொன்னால் நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எடுத்து சொல்லுவார், நான் என்ன வார்த்தை சொன்னேனோ நீ அதன்படி இல்லாமல் நீ வேறு விதமாக ஜீவித்து நீ வேறு விதமாக நீ வாழ்ந்து கொண்டு வந்து நீ என்னிடத்தில் வர முயற்சி செய்வாய் என்று சொன்னால் நீ உன் பிரகாரம் வாழக்கூடிய ஜீவத்திற்காக நான் ரத்தத்தை சிந்தவில்லை. நான் ரத்தத்தை சிந்தி நான் சொன்ன காரியம் எப்படி வாழ வேண்டும், எப்படி நீ நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நான் சொன்னேனோ நீ அதன்படி வந்தால் தான் நான் உன்னை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்வான். இன்றைக்கு சபைகள் எல்லாம் அவர்கள் விருப்பப்படி பிதாகுமாரன் பரிசுத்தாமே ஞானஸ்தானம் கொடுத்து அப்படியாக ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்க விரும்புவார்கள் என்று சொன்னால், ஆனால் இங்கு ப்ளூ பிரிண்ட் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த மாஸ்டர் என்ன சொல்கிறது என்று சொன்னால், அப்போஸ்தலர் 2:38 இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்தானம் தான் சரியான ஞானஸ்தானம் என்று சொல்கிறது. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் தேவன் நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் இங்கே கொடுத்திருக்கிறார். அந்த ப்ளூ பிரிண்ட் என்னவென்று சொன்னால் அது வேதாகமமாக இருக்கிறது. அந்த வேதாகமம் என்ன சொல்லுகிறதோ அதன்படிதான் ஒரு பிரசங்கியார் பிரசங்கிக்க வேண்டும், ஒரு போதகன் அதை தான் பிரசங்கிக்க வேண்டும். அதற்கு சொந்த வியாக்கியானம் கொடுப்பது அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரமே சரியாக இருக்க வேண்டும். அதன்படி நம்ம வந்து வேற ஏதாவது மாற்றணும்னா நிச்சயமாக தேவன் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். தேவன் எதை சொல்லுகிறாரோ எதை சொல்லுகிறாரோ அதுதான் நித்தியமாக இருக்கிறது. இன்றைக்கு கூட தேவனுடைய தீர்க்கதரிசி மூலமாக தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த வார்த்தைக்கு நீங்கள் சொந்த வியாக்கியானங்கள் கொடுத்து அதன் மூலமாக நீங்கள் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று கற்பனை செய்து கொண்டிருந்தால் அது முற்றிலும் தவறான காரியமாக இருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன சொன்னாரோ அந்த வார்த்தை தான் நமக்கு ப்ளூ பிரிண்டாக இருக்கிறது. இந்த கடைசி கால செய்தியில் இருப்பவர்களுக்கு இந்த ஒளி நாளாகவும் செய்தி புத்தகம் தான் ப்ளூ பிரிண்டாக இருக்கிறது. இந்த ப்ளூ பிரிண்டின் பிரகாரம் அந்த வார்த்தையின் பிரகாரம் நீங்கள் மாறாவிட்டால் நீங்கள் நிச்சயமாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கவே முடியாது. அல்லேலூயா. இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தை இப்படி சொல்லியிருக்கிறது, இருந்தாலும் நாம் இப்படியாக மாற்றிக்கொள்ளலாம், சபை நடத்துவதற்காக சில காரியங்களை நமக்காக மாற்றிக்கொள்ளலாம் என்று நினைப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக தேவன் அதை அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டியவர்களாக கடைபிடிக்க வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ரொம்ப நாள் ஆசை, வீட்டில் ஒரு பசுமாடு வளர்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஒருத்தர் வீட்டில் பசுமாடு வளர்க்கலான்ட்டு ஆசை, ஆனால் அந்த பகுதியில் பசுமாடு கிடைக்கல. பசுமாடு கோசம் ரொம்ப கஷ்டப்படுறாரு. எங்கேயாவது பசுமாடு கிடைக்குமா, எத்தனை வந்து வீட்டில் வச்சு வளர்த்துக்கலாம், அது நம்ம அது பால் கொடுக்கும், அப்படியாக நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தரும் என்று சொல்லி பசுமாடுக்காக அழைகிறாரு. பசுமாடு அந்த பகுதியில் கிடைக்கல. ஆனால் அந்த பகுதியில் ஈஸியாக கிடைச்சது பன்னிக்குட்டி தான். அந்த பகுதியில் ஈஸியாக கிடைச்சது எது, பன்றி தான் கிடைச்சது. அவர் பார்த்தார், சரி நமக்கு வந்து பசுமாடு கூத்து வைக்கல, ஆனாலும் பசு தான் வளர்க்கணும், கிடைச்சது பன்னிக்குட்டி தான், என்ன பண்ணலாம், பன்னியை என்ன பண்ணலாம், பசுமாடு மாதிரி மேக்கப் போட்டு நம்ம பசுமாடு மாதிரியே வளர்க்கலான்னு சொல்லிட்டு அதை கூட்டின்னு வந்து கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பசுமாடு மாதிரி பெயிண்ட்லாம் அடிச்சார். அடிச்சுட்டு அழகாக அதுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி அதுக்கு என்னென்ன போனோமோ தீனி ஆகாரத்தை எல்லாத்தையும் போட்டு வளர்த்தார். வளர்க்கும் போது அப்படியே அது இருந்துச்சு. அதனுடைய சுபாவம் தெரியுமே, தூரத்தில் ஒரு நாத்தம் ஒன்று அடிச்சுது. அதனுடைய காரியம் என்னது, சேறு பார்த்துச்சு. சேறு பார்த்தவொடனே இந்த பண்ணிக்கு நாய் போச்சு, இதால் பொறுக்க முடியல. ஏன்னா அதனுடைய சுபாவம் அப்படி. ஆனால் இவனுடைய நினப்பு நான் பார்த்தீங்கன்னா எப்படி ஆச்சுன்னு, இந்த பண்ணி நமக்கு பசு வீட்டில் வளர்க்கணுமேன்றதுனால இவன் என்ன பண்ணான், பசுவை கூட்டின்னு வந்து வளர்க்கலான்னு நினச்சவனுக்கு பன்னிக்குட்டி மாடிச்சு, பன்னிக்குட்டியை பசுவாக நினச்சி கற்பனை பண்ணி அதுக்கு நல்ல
பசுமாடுக்கு என்னென்ன தீவனம் போடணுமோ எப்படி எப்படி குளிப்பாட்டணுமோ அப்படியெல்லாம் குளிப்பாட்டி சுத்த பத்தமாக வச்சிருந்தா கூட இந்த பன்னிக்கு மூக்கில் ஒரு ஸ்மெல் வந்துச்சு, மூக்கு படபடபடபடான்னு அடிக்குது, எங்கேயோ ஒரு இடத்துல சேர பார்த்துச்சு. பன்னியுடைய வேலை என்னது, மறுபடியும் போய் சேத்துல போய் அதுக்கு பொருளணும். நான் தான் நம்ம மேக்கப் பண்ணி வச்சாலும் அது என்ன பண்ணோம், மறுபடியும் அது போய் சேத்துல போறல தான் ஆசைப்படும். அது நேராக குடுக்குன்னு ஓடி போய் சேத்துல போய் போனிச்சு. அது யாருடைய தப்பு, இவன் வீட்டுக்கார மேல தான் தப்பு. இவன் என்ன பண்ணிருக்கணும், ஒன்று பசு எடுத்துட்டு வந்து வளர்த்துருக்கணும். அவன் என்ன பண்ணிட்டா தெரியாதனமா பசுக்கு பதிலாக பன்னிக்குடியை வந்து வச்சுக்கலாம். தேவனுடைய தீர்க்கதரிசி இதை சொல்கிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்ற செய்தியில் இதை தீர்க்கதரிசி குறிப்பிடுகிறார். இந்த பன்னி என்ன பண்ணிச்சு, அதனுடைய சுபாவத்தை யாராலுமே மாற்றவே முடியாது. நீங்கள் எவ்வளவுதான் ஒரு கிறிஸ்துவை ஜீவன் உடையவனாக இல்லாத ஒருவனை, கிறிஸ்துவை அடையாளம் கொண்டில்லாத ஒருவனை, கிறிஸ்துவனுடைய ஜீவியத்தை ஜீவிக்காத ஒரு பன்றியை போல ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியோ நீங்கள் கொண்டு வந்து எவ்வளவுதான் நீங்கள் வார்த்தையை சொல்லி நீ இந்த தவறுகளை செய்யக்கூடாது, இன்னின்ன காரியங்களை செய்யக்கூடாது, இப்படியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி நீங்கள் எவ்வளவுதான் அதுக்கு அறிவுரை சொல்லி அதை அப்படியாக பரிசுத்தமாக இருக்கும்படியாக நீங்கள் சபைக்குள்ளாக எடுத்துக்கொண்டு வந்து வைத்தாலும் அதனுடைய மூக்கின் சுவாபம் என்ன செய்யும், அப்படியே மோப்பம் முடிச்சுட்டு போவோம், எங்க சேருக்குதோ அங்க போயிட்டு நம்ம பெறலாம் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அநேக சபைகள் அநேக சபைகள் கிறிஸ்தவர்களை உருவாக்குவதாக நினைத்து கொண்டு, பசுக்களை உருவாக்குவதாக நினைத்து கொண்டு, பன்றி குட்டிகளை கொண்டு போய் என்ன பண்றாங்க, சபையில சேர்த்து கொண்டார்கள். அது என்ன செய்து சபையில போய் அது வந்து பார்த்தீங்கன்னா பசுமாடு மாதிரி நடிக்கத்தான் முடியும், பசுவாக மாறவே முடியாது. அதுக்கு என்ன பண்ணோம், குணாதிசயம் அங்க பசு மாதிரி உள்ள போயிட்டு வெளியே வந்தவனுமே எங்க சேர்கடிதோ அங்க போய் பத்து போறே இருக்கும். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அதனுடைய சுபாவத்தை மாற்ற முடியாது. அப்படிப்பட்ட சுபாவம் நமக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. அல்லேலூயா. நம்மளுடைய சுபாவம் அதுதான் சொல்ற, மறுபடியும் பிறத்தல் அவசியமாக இருக்கிறது. ஒரு பசு பன்றி குட்டிகளோடு சேர்ந்து அது சகதியிலே விழுந்து கிடந்தால் அதை நீங்கள் சுத்தம் செய்து அதை கொண்டு வந்து நீங்கள் வீட்டிலே வைத்து நல்ல ஆகாரங்களை கொடுத்து அதை பசுக்கு தேவையான எல்லா போஷிக்கக்கூடிய எல்லா காரியம் நீங்கள் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அந்த பசு மறுபடியும் என்ன செய்யாது, அந்த பசுமாடு மறுபடியும் என்ன செய்யாது, அது சேத்துல போய் புரளாது. ஏன் என்று சொன்னால் அது பசுவினுடைய சுபாவமாக இருக்கிறது. சேற்றில் அது வந்து புரளுவதற்கு யார் கூடியாவது சேர்ந்து அப்படி செஞ்சிருக்கலாம், ஆனால் அதனுடைய தன்மையானது மாற்றும்படியான ஒரு சூழ்நிலை நல்ல இடங்களில் அது போகும்போது தன்னுடைய சுபாவத்தை அது என்ன பண்ணும், அது ஆட்டோமேட்டிக்காக அது மாற்றிக்கொள்ளும். ஆனால் பண்ணி மாறுமா, நல்ல இடத்துல பசு வந்தால் மாறிக்கும், ஆனால் பன்றி எவ்வளவு தான் நல்ல இடங்களிலே வந்தாலும் அது மாறாது. அதனால் தான் தேவனுடைய தீர்க்கதரிசி இதை சொல்லிவிட்டு சொல்கிறார், அங்கே ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது, பன்றியானது மறுபடியும் சேற்றில் புறவும், நாய் தான் கக்கினதை திரும்பவும் தின்னுவது போல சிலர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நாம் கிறிஸ்துவ போர்வையில் இருந்து கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை, அப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களில் மறுபடியும் போய் நாம் ஐக்கியம் கொள்ளக்கூடாது. அல்லேலூயா. வார்த்தையினால் நீ பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு நாள் வீட்டில் ஒருத்தர் என்ன பண்ணனா, அவனுக்கு எல்லார் மாதிரியும் ஒரு ஆசை ஒன்று வந்துடுச்சு. நம்ம வீட்டில் ஒரு கூண்டெல்லாம் கட்டிட்டு அவன் என்ன பண்ணனா புறாவை வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் கூண்டெல்லாம் கட்டி வச்சிட்டான். புறாவை வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா வாங்கி வரலான்னு பார்த்தா எங்கேயும் புறா வேற கிடைக்கல. அதனால் அவன் என்ன பண்ணனா வீட்டு பக்கத்தில் ஏதாவது இப்போ அப்படி மேலே வந்துச்சுன்னா பார்க்கலான்ட்டு அந்த ஆகாரத்தெல்லாம் மேலே போட்டு புறா வரட்டுன்னு சொல்லி உக்காந்துக்கிறான். புறா வந்துச்சுன்னா நம்ம அந்த புறாவுக்கு ஆகாரத்தை போட்டு வளர்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தாக்கா அங்கே புறாவே வரல, அந்த பக்கம் புறாவே வரல. இவனுக்கு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்னடா இது, நம்ம பாட்டுன்னு சபையை கட்டி வச்சிட்டோம், ஒரு விசுவாசி கூட ஒரு உண்மையான வித்து கூட வரலையே அப்படின்னு பார்க்கும்போது ஆகாரத்தை போட்டுக்கும் போது காக்காவாக வந்துச்சு. அங்கே நிறைய காக்கா கூட்டம் நிறைய வந்துச்சு. இவன் காக்கா கூட்டத்தை பார்த்தோன்னு எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு, என்ன பண்ணலாம், யாராவது நம்மளை பார்த்தானா இதை காக்கான்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவான். காக்காவுடைய சுபாவம் என்னது, அது நல்லதையும் சாப்பிடும் கெட்டதையும் சாப்பிடும்.
ஆனா புறாவினுடைய சுபாவம் அது நல்ல ஆகாரத்தை மட்டும் தான் சாப்பிடும். அது அழுகி போனதை சாப்பிடாது. புறா அழுகி போனதை சாப்பிட்டுச்சுன்னா என்ன ஆகும்? செத்து போயிடும். ஏன்னா அதனுக்கு பிச்சு இல்லை. மற்ற எல்லா பறவைகளுக்கும் பிச்சு இருக்கும், புறாவுக்கு மாத்திரம் பிச்சு கிடையாது. அதனால என்ன செய்ய முடியாது? நல்ல ஆகாரத்தை மாத்திரம் தான் உண்ண முடியும், வேற எந்த ஆகாரத்தையும் சாப்பிட முடியாது. இவன் என்ன பண்ணா, காக்காங்கெல்லாம் நிறைய கூடிருச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு, ஏதாவது யாராவது பார்த்தா நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க, என்ன பண்ணலாம், எல்லா காக்காக்கு என்ன பண்ணிட்டோம், ஃபுல்லாக வெள்ளை கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்தா அந்த புறாவினுடைய கலர் அந்த சாம்பல் கலரில் ஒரு மாதிரி இருக்கும், அந்த புறாவுக்கு இருக்கிற கலர் அப்படியே எடுத்து கடகடகடன்னு எல்லா காக்காங்க அடிச்சு விட்டான். அடிச்சு விட்டு பார்க்கறதுக்கு இதுவும் ரெக்கலாங்குது இல்லை, இதுவும் ஒரு பறவை ரெக்கமாக ரெக்கலாக இருக்குது, என்ன அது கருப்பாக இருக்கும் ரெக்கை, பெயிண்ட் அடிச்சுட்டு கடகடகடன்னு எல்லா காக்காவை பிடிச்சி பெயிண்ட் அடிச்சுட்டு இதுக்கு ஆகாரத்தை போட்டு வளர்த்துக்கலாம், நம்மளும் புறா வளர்க்குறேன்னு சொல்லிக்கலாம். பார்த்தா புறாவுடைய சத்தம் வேறு, காக்காவுடைய சத்தம் வேறு. என்ன தான் பெயிண்ட் அடிச்சா கூட காக்கா காக்கான்னு தான் கத்தம், புறா உருன்னு தான் கத்தம். அல்லேலூயா. இந்த காக்காவை வச்சு என்ன பண்ணிட்டாங்க, கத்த விட்டாங்க. காக்காலாம் கத்த ஆரம்பிச்சிச்சு, காக்கா மாதிரி தான். அது நல்லதையும் சாப்பிடும், கெட்டதும் சாப்பிடும். அநேக சபைகளில் விசுவாசிகளை விட அந்த காகங்களுக்கு பெயிண்ட் அடிச்சு விசுவாசியை போல மாற்றி நீங்கள் சபைக்கு வந்தால் போதும். நீ என்ன பண்ணு, நீ உலக பிரகாரமாக வாழ்ந்துக்கோ, அப்படியே நாத்திகமானா நீ கிறிஸ்தவளாகவும் நடந்துக்கோ, நீ எப்படி வேணாலும் இருந்துக்கோ, உனக்கு நான் பெயிண்ட் அடிச்சு விட்டுடுறேன், உனக்கு என்னுடைய சபையினுடைய பெயிண்ட் அடிச்சு விட்டுடுறேன், நீ ஒரு கிறிஸ்தவங்க என்று ஒரு பெயிண்ட் அடிச்சு விட்டுறேன். நீ என்ன பண்ணு காகமே, நீ என்ன பண்ணு, புறாவை போல பறந்து வா. நீ கத்துறத காக்கா மாரி கத்திக்கோ, நான் அதை மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ எப்படி வேணாலும் வந்துக்கலாம், ஆனால் சபையில் மட்டும் நம்பர் குறையக்கூடாது, நீ வந்துரு, நம்ம சபைக்கு வந்துரு என்று சொல்லி அநேக விசுவாசிகளை அப்படியாக உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் காகம் புறாவா மாறுமா? மாறாது. ஏன் என்று சொன்னால் அதில் அதன் சுபாவம் அது அதுக்கு. ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கதரிசி ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல போய் பிரசங்கம் பண்ணார். ஒரு இடத்துல அங்கே பிரசங்கம் பண்ணும்போது அங்கே இருந்த கூட்டத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் ஓன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. லேடிஸ்லேருந்து ஜென்ஸ்லேருந்து எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பிரசங்கம் இவர் ஸ்தாபன சபையில் இருக்கும்போது ஃபஸ்ட்டு பிரசங்கம் கேட்டவனே எல்லாரும் ஓன்னு ஆடுறாங்களாம். அந்த மீட்டிங்க்கு ஒரு நல்ல ஒரு வளர்ந்த சகோதரன் வந்தார். அவரும் உட்காந்துட்டு பார்த்துட்டு போயிட்டாரு, வீட்டுக்கு போயிட்டாரு. அந்த சகோதரனை சந்திப்பதற்காக நம்மளுடைய தீர்க்கதரிசி சின்ன வயசுல அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக போயிட்டு அவர் வீட்டுக்கு போய், பிரதர் என்னுடைய ஃபஸ்ட்டு பிரசங்கத்தை கேட்டிங்களா, எவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இல்லை, எவ்வளோ பேர் அழுதாங்க பார்த்தீங்களா, அப்படியே கண்ணீர் விட்டு அழுது, நமக்கே ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஆயிடுச்சு பிரதர், பயங்கரமாக அழுதாங்க பிரதர், அந்த ஆராதனை முடியறதுக்குள்ள எல்லாருமே அழுது புலம்பி கண்ணீர் மல்க எல்லாரும் போச்சு, நீங்க பாத்தீங்கல்ல அப்படின்னு. அவர் ஆமா ஆமா பார்த்தேன் எல்லாரும் அழுதாங்க நான் பார்த்தேன், எப்படி இருந்துச்சு என் பிரசங்கம் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப சொல்றாரு, நீ ஒரு வார்த்தை கூட வேதத்திலிருந்து எடுத்து ஒரு வசனத்தை கூட சொல்லி பிரசங்கம் பண்ணலையாப்பா அப்படின்னு சொன்னாராம். ஏன் என்னாச்சு, எல்லாரும் அழுதாங்களே, எல்லாரும் அழுதாங்களே என்னுடைய பிரசங்கத்தை கேட்டு. ஆமா தம்பி, உன் பிரசங்கத்தை கேட்டு எல்லாரும் அழுதாங்க தான், ஆனால் நீ வேத வசனங்களை ஒன்று கூட எடுத்து வச்சு பேசலையே, வேத வசனங்களை ஒன்று கூட நீ எடுத்து போதித்து அதனால் அவர்கள் அழவில்லை, நீ சொன்ன கதைகளை கேட்டு அவர்கள் அழுதார்கள், நீ மறுபடியும் பிறந்தவனாயிற்றே, மறுபடியும் பிறந்த நீ எப்படி உலக காரியங்களை வைத்து ஜனங்களை அழவைத்தாய், தேவனுடைய வார்த்தை அல்லவா அவர்களை அழவைத்திருக்க வேண்டும், நீ மறுபடியும் பிறந்தவனாயிட்ட, மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் நீ வார்த்தை தான் எடுத்து பிரசங்கிக்க வேண்டும், உலக பிரகாரமான காரியங்களை அல்ல. உனக்கு தெரியுமா, அந்த ஜனங்களை நீ உணப்பாரு, சா வீட்டுக்கு போ சொல்லு, அந்த இவர்கள் இதே போல தான் அழுவார்கள் என்று சொன்னார். நீ சாவு வீட்டுக்கு போனாலும் அந்த ஜனங்க எப்படி அழுவாங்க, இப்படித்தான் அழுவார்கள். நீ சொன்ன கதையும் ஒரு மரணத்தை குறித்து தான் பேசிக் கொண்டிருந்தாய், உலகத்தில் நடந்த கட்டுக்கதைகளை குறித்து பேசிக் கொண்டிருந்தாய், இவர்களை நீ போய் பார், நீ போய் பார், அவங்க சினிமா பார்த்தாலும் அழுவாங்க, நாடகம் பார்த்தாலும் அழுவாங்க, சா வீட்டுக்கு போனாலும் அழுவாங்க, சபைக்கு போனாலும் அழுவாங்க. அல்லேலூயா. ஆனால் வேதாகமம் சொல்லுகிறது, அவர்கள் பேசும்போது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி சகோதரரை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை எடுத்து பிரசங்கிக்கும் போது
அந்த வார்த்தையை எடுத்து பேசும்போது ஜனங்கள் இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி அங்கே பலிபீடத்திலே அங்கே வந்து அழுததை நாம் பார்க்கிறோம். சகோதரர்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று, அப்படி இருக்க வேண்டும் பிரசங்கம், அப்படி இருக்க வேண்டும். உலக பிரகாரமான காரியங்களை சொல்லி ஜனங்களை அழ வைப்பது அல்ல. சொல்றாரு, இந்த ஜனங்கள் சா வீட்டுக்கு போனாலும் அழுவாங்க அப்படி என்று சொல்லி தேவனுடைய சொல்கிறார். இந்த லாகான் லாகான் பூண்டுன்னு ஒன்று இருக்குது, லாகா பூண்டுன்னு ஒன்று, அது சொல்லுவாங்க லாகா பூண்டு அப்படின்னு சொல்லி. அந்த பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குதிரையெல்லாம் வந்து நல்லா வேக வேகமாக ஓடும், இந்த குதிரைங்கெல்லாம் ரேஸுக்கெல்லாம் விடுறாங்க பார்த்தீங்களா, அந்த குதிரைலாம் இருக்கு பாருங்கள், அது இந்த குதிரை வண்டியில் போகிற அந்த குதிரைங்கெல்லாம் இருக்கு பாருங்கள், வண்டி பூட்டி சேனம் பூட்டி ஓட்டுறாங்க பாருங்கள் குதிரை வண்டி. அந்த குதிரை வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரைக்கு புல்லுக்கு பதிலாக அந்த லாகா பூண்டை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த லாகா பூண்டை கொடுத்துட்டாங்கன்னா என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குதிரை நல்ல வேகமாக ஓட்டிருந்தாலும் அந்த லாகா பூண்டை சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த லாகா பூண்டை அந்த குதிரை வந்து சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லெஃப்டில் திருப்பினா அது ரைட்டில் போவோம், மொரண்டு பிடிக்கும், அதால் என்ன செய்ய முடியாது, அது நார்மலாக போகக்கூடிய ஓட்டத்து கூட அதால் ஓட முடியாது, மூர்க்கமாகி அது எந்த ஒரு விஷயத்துக்குமே அது கீழ்படியாமல் அது ஆடின்னு இருக்கும். அந்த லாகா பூண்டை சாப்பிட்டுச்சுன்னா ஆகும், குதிரை நல்லா இருக்கிற குதிரை கூட என்ன ஆகும், கெட்டு குட்டி சேராக போயிடும். லாகா பூண்டு அப்படித்தான் நிறைய பேர், நிறைய போதர்கள் அந்த லாகா பூண்டை குறித்து ஜனங்கள் எல்லோரையுமே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு உலக பிரகாரமான காரியங்களை பேசி 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 உலக பிரகாரமான ஆகாரங்களை கொடுத்து உலகத்தோடு ஜனங்களை தொடர்பு கொள்ள வைத்து ஜனங்களை எல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு முரண்டு பிடிக்கிற ஜனங்களாக மாற்றி போட்டார்கள் என்று சொல்கிறார். அல்லேலூயா. எப்படி பார்த்தீங்களா, ஒரு மேய்ப்பன் ஒரு ஆடுகள் அப்படியாக ஆடுகள் இருக்கும்போது அந்த ஆடுகளுக்கு விஷப்பூண்டுகள் விஷப்புல்லுகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த புல்லை சாப்பிட்டு அந்த ஆடுகள் செத்து போயிடும்னு ஒரு மேய்ப்பனுக்கு தெரிஞ்சும் அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை அப்படியாக அது மறிக்கக்கூடிய புல் பூண்டுகளை சாப்பிட ஒரு போதகனோ ஒரு மேய்ப்பனோ அனுமதிப்பான் என்று சொன்னால், ஒரு சபையில கூட தேவனுடைய ஜனங்கள் வார்த்தையை விட்டு விலகி போகும்படியான காரியங்களை பேசி தேவனுடைய வார்த்தையோடு கூட உலக பிரகாரமான காரியங்களை போதித்து அந்த ஜனங்களை தேவனுடைய வார்த்தையோடு கூட நடப்பதற்கு பதிலாக உலகத்தோடு ஜீவிக்க வைப்பான் என்று சொன்னால், நிச்சயமாக ஆவிக்குரிய ரீதியிலே அந்த ஜனங்களை கொள்ளுகிறவர்களாக இருப்பார்கள். தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், அந்த ஜனங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, அவர்கள் உன்னுடைய சபைக்கு வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி, நீ சத்தியத்தை போதி. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதை மாத்திரமே அந்த ஜனங்களிடத்தில் போதி, வேறொன்றையும் நீ போதிக்காத. ஏனென்று சொன்னால் கசப்பான மருந்து தான் நம்மளை மரணத்திலிருந்து விடுவிக்க கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், ஆடுகளுக்கு ஏற்ற ஆகாரத்தை சரியான ஆகாரத்தை கொடுப்பவன் தான் நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். ஒரு நல்ல போதகன் என்பவன் உரைக்கப்பட்ட வார்த்தையை அப்படியே எடுத்து போதிக்கிறவனாக இருக்க வேண்டும். அதனோடு ஒரு வார்த்தை கூட்டவும் கூடாது குறைக்கவும் கூடாது. அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஆகாரத்தோடு கூட, அந்த காலத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையோடு கூட அந்த ஆகாரத்தோடு கூட நாம் ஏதாவது கலப்பினம் செய்தால் அது மரணத்தை விளைவிக்கக்கூடியதாக இருந்தது. எலியாவுடைய நாட்களில் என்ன பண்ணாங்க, அந்த கொம்பட்டி காயை எடுத்து அந்த கூழில் போட்டு கலக்கிட்டாங்க. அல்லேலூயா. அது அப்படியே குடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அது மரணத்தை கொண்டு வந்திருக்கும். ஆனால் எலியாவோ அதிலே மாவு போட்டு என்ன பண்ணாரு, அந்த மரணத்தை எடுத்து போட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கு கூட தேவனுடைய வார்த்தையோடு கூட கலப்பினம் செய்து மரணத்தை விளைவிக்கக்கூடிய உபதேசங்கள் இன்னைக்கு வந்திருக்கிற வேளையிலே நம்மளுடைய எலியா தீர்க்கதரிசி
கிறிஸ்து என்னும் அந்த பரம ரகசியத்தை, அந்த கிறிஸ்து என்னும் மாவை இந்த அழுகி போன இந்த விஷம் கலந்த இந்த உபதேசத்தில் என்ன பண்ணாரு, கிறிஸ்துவை மறுபடியும் உள்ளே போட்டு அதை பரிசுத்தமாக்கி, அதை சுத்தமாக்கி, அந்த விஷத்தை நீக்கி, அந்த மரணத்தை நீக்கி, நமக்கு அந்த முத்திரைகளை திறந்து அங்கே தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டது. அது ஜீவனுள்ள வார்த்தையாக மாற்றி தரப்பட்டது. அல்லேலூயா. திரும்ப அளிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை நம்மை மறுபடியும் பிறக்க செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மாம்சத்தினால நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கவே முடியாது. நம்ம கடந்த நாட்கள் கூட பார்த்தோம், இந்த மாம்ச பிரகாரமான காரியத்தினாலே நாம் தேவனுடைய காரியத்தை நாம் எப்படியுமே நாம் வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம இது பண்ணவே முடியாது. ஏனென்று சொன்னால் மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா, மனுஷன் வந்து இன்னைக்கு உலகம் முழுக்க நம்ம பார்க்கலாம் நிறைய காரியங்களை மனிதன் என்ன பண்ணுறான், சிலைகளை செதுக்கி அதை என்ன பண்ணுறான், வணங்கிட்டு இருக்கிறான். அந்த சிலைக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரா, கிடையாது. அது கண் இருந்தும் காணாது, மூக்கு இருந்தும் மூகராது, காது இருந்தும் கேளாது, அது சரீரம் இருந்தும் அது என்ன பண்ண முடியாது, உணராது. அது உள்ள தேவன் இருப்பாரா, தேவன் அது உள்ள அசைவாடுவாரா, எதுவுமே கிடையாது. அப்படி என்று சொன்னால் அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போகுமா, கொண்டு போவார். அப்ப சபையை கட்டுறது யாரு, மனுஷன். அந்த கல்ல செதுக்கிறது யாரு, மனுஷன். அந்த சபைக்குள்ள ஆண்டவர் வருவாரா, அந்த செலக்குள்ள ஆண்டவர் வருவாரா, வரமாட்டார். அப்ப இந்த சபைக்குள்ள வருவாரா, அப்ப இந்த சபை நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போவோமா, போவாது. எப்படி அந்த கல்லு சிலையோ அன்னைக்கு, இன்னைக்கு சபைகள், இந்துக்களுக்கு சிலைகளும் கிறிஸ்துவர்களுக்கு சபைகளும் இரண்டுமே விக்கிரகம் தான், இரண்டுமே மனிதனால் உண்டாக்கப்பட்டு தான். ஆனால் தேவனோ நம்மை ஜீவிக்க செய்யும்படிக்கு அவர் என்ன செஞ்சாரு, என்ன கொடுத்தாரு, மனுஷன். 44 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அல்லேலூயா. தேவன் எங்கே சந்திப்பதாக சொன்னார், அவர் வார்த்தையிலே நம்மை சந்திப்பதாக சொல்லியிருக்கிறார். எங்கே நம்மளை ஒன்று கூட சொன்னார், எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ, எங்கே 2-3 பேர் எனக்கு சபையை கட்டுகிறார்களோ அங்கே வந்து நான் சந்திப்பேன் என்று சொல்லவில்லை. எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் சொன்னார், நீங்கள் பெந்தகோஸ்தே நாள் வரைக்கும் நீங்க என்ன பண்ணுங்க, எருசலேம்ல போய் அந்த மேலற வீட்டில் போய் ஒன்று கூடியிருங்கள் என்று தேவன் சொன்னார். அதனால அந்த மேலற வீட்டில் ஒன்று கூடினார்கள். அந்த மேலற வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் போது பெந்தகோஸ்தே நாளிலே அவர்களுக்கு பரிசுத்தாவியானது ஊற்றப்பட்டு ஒவ்வொரு மீதும் அமர்ந்து அவர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே வராமல் இருக்கவில்லை. நல்லா கவனிங்க, அந்த மேலறையில் போய் இங்கதான் நமக்கு பரிசுத்தாவி கிடைச்சது. இந்த மேலறை வீட்டில் தான் நமக்கு பரிசுத்தாவி நமக்கு நிரப்பினார். அதனால நம்ம என்ன செய்யலாம், இந்த மேலறைய என்ன பண்ணலாம், சர்ச்சா கட்டிடுவோம். வர எல்லாருக்கும் இங்க ஒன்று கூட வச்சு என்ன பண்ணுவார் ஆண்டவர், எல்லாருக்கும் பரிசுத்தாவை தருவாருன்னு சொல்லி ஜனங்கள் யாரும் மேலற வீடு கூட்டுமனாங்களா, அவங்க மேலற வீட்டுக்கு கூட்டுமனாங்க, வாங்க வாங்க நாங்க பெற்றுக்கொண்டது இங்கதான் பெற்றுக்கொண்டோம், நீங்க எல்லாரும் வாங்கன்னு சொன்னாரா, இல்லை. தேவனுடைய வாசஸ்தலம் மனிதருக்குள்ளாக இருக்கிறது. இதோ மனிதருக்குள்ளாக தேவன் ஒரு வாசலை விட்டு மறு வாசலுக்கு, இதோ மனுஷருக்குள்ளாக தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது என்று வேதாகமம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அங்க தேவன் சந்திக்கக்கூடிய ஒரு இடத்தை தேவனே தேர்ந்தெடுக்கிறார். அதனால்தான் தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியன் மரியம் பிரணாம் இடத்துல சொன்னார், பிரணாம் நான் உன்னை அங்கு சந்திப்பேன், அவர்தான் சந்திக்கக்கூடிய இடத்தை அவர் தான் காண்பிக்கிறார். ஒரு மனிதனை சந்திப்பதற்கு தேவன் தெரிந்து கொண்ட இடங்களை பாருங்க. மோசே என்னிடத்தில் சொன்னார், நான் உன்னை சந்திப்பதற்கு அந்த முச்சடி மேல வந்திருக்கிறேன். அவர் ஒரு சபையின் இடத்துல, ஒரு பளிங்கான இடத்துல அவர் வரவில்லை. அவர் வந்து சந்திக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் எளிமையான இடங்களாக இருக்கிறது. அவர் எங்கே நம்மை சந்திக்க சித்தம் கொண்டிருக்கிறாரோ அந்த இடத்தில் தான் நாம் அவரை போய் சந்திக்க வேண்டும். அவரை நாம் சந்திப்பதற்கு இடங்களை நாம் தெரிந்து கொண்டு ஆண்டவரே நீ இங்கு வா, நான் இங்கு சந்திப்பேன் என்று நாம் சொல்ல முடியாது. அல்லேலூயா. நான் சபையை கட்டிட்டேன், நான் ஒரு சபையை கட்டிவிட்டேன். ஆண்டவரே இந்த சபைக்குள்ளாக நீர் வர வேண்டும், ஆண்டவரே நீ இந்த சபைக்குள்ளாக அசைவாட வேண்டும் என்று நாம் தேவனுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. அல்லேலூயா.
நாம் தேவனுக்கு கட்டளை கொடுக்க முடியாது. ஆண்டவரே நான் இவனுக்காக ஜெபிக்கிறேன், இவனுக்கு நீ சுகம் கொடும் என்று நாம் அவருக்கு கட்டளையிட முடியாது. தேவன் நமக்கு கடமைப்பட்டவர் அல்ல. அவர் விரும்பக்கூடிய இடத்தில், அவர் வெளிப்படுத்தக்கூடிய இடத்தில், அவர் சந்திக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் அவரை சந்திக்க வேண்டும். அவர் வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எங்கு வருகிறாரோ அங்கு நாம் அவரை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் எங்கே சந்திக்கிறார்? தேவன் தம்முடைய வார்த்தையிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால், மறுபடியும் பிறத்தல், நாம் சபைக்கு போயினோம் நம்ம மறுபடியும் பிறக்க முடியாது. ஒரு சபை நம்மளை மறுபடியும் பிறக்க செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னால், நல்லா பாருங்க, மனுஷன்தான் ஒரு கல்லை உருவாக்குறான், அந்த கல் நம்மளை உருவாக்க முடியாது. ஒரு சபையை கட்டுறது நம்ம தான். ஒரு சபை ஒரு விசுவாசியை உருவாக்க முடியாது. ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு சபையை நாம கட்டலாம், ஆனால் சபை ஒரு விசுவாசியை உருவாக்க முடியாது. அல்லேலூயா. எப்படி ஒரு விக்கிரகம் ஒரு மனிதனை ரட்சிக்க முடியாது, அதே போல ஒரு சபையும் ஒரு மனிதனை ரட்சிக்கவும் முடியாது. ஏனென்று சொன்னால், ரட்சிப்புக்கு ஒன்றே ஒன்று தான். அந்த வெண்கல சர்ப்பம் எப்படி உயர்த்தப்பட்டு அதை நோக்கி பார்த்தவர்கள் குணமானார்களோ, அதே போல கிறிஸ்துவானவர் உயர்த்தப்பட்டு அங்கு கல்வாரியில் இருக்கும் போது ரட்சிப்புக்கு அவரை நோக்கி பார்த்தவர்கள் தான் ரட்சிப்படைய முடியும். கல்வாரி ஒன்றுதான், கல்வாரி ஒன்றுதான் நம்மளை ரட்சிக்க முடியும். மாம்சமும் ரத்தமும் அல்ல. வேதாமம் ஒருபோதும் சொல்லவில்லை மாம்சமும் ரத்தமும் பரலோக ராஜ்யத்தை அது வந்து சுதந்திரத்துக் கொள்ளும் என்று சொல்லவே இல்லை. சொல்லிருக்கலாமே, அவர் சொல்லிருக்கலாம், பரலோக ராஜ்யத்தை இந்த மாம்சம் ரத்தமும் சுதந்திரத்துக் கொள்ளும் என்று சொல்லியிருக்கலாம். இந்த மாம்சமும் சரீரத்தையுமே தேவன் எடுத்துக்கொள்ள மாட்டார். இதையே தேவன் அங்கீகரிக்க மாட்டார். நாம் உள்ளாக இருக்கக்கூடிய ஆத்மாவை தான் தேவன் அங்கீகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிரவாவிட்டார் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது. நீ ஜலத்தினால் பிறந்தால் மாத்திரம் போதாது, ஆவியினாலும் பிறத்தல் அவசியமாக இருக்கிறது. நிக்கதோமு வந்தான், நிக்கதோமு இயேசு கிருஷ்ணத்தில் வந்தான், அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும்? அது எப்படி மறுபடியும் பிறக்க முடியும் என்று கேட்டுக்கொண்டு அவன் வந்து ஒரு பாஸ்டரா இருக்கிறான். யாரா இருந்தாவன், இஸ்ரவேலிலே அவன் ஒரு போதகனா இருக்கிறான், அவன் ஒரு போதகனா இருக்கிறான். அவனால் ஒரு விசுவாசியை கூட உருவாக்க முடியவில்லை. அல்லேலூயா. அவன் நேராக வந்து இயேசு கிருஷ்ணத்தில் வரான். இயேசு கிருஷ்ணத்தில் வந்து, ஆண்டவரே உம்மோடு கூட தேவன் இராவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் போது இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டார் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நீ இஸ்ரவேலில் போதனாக இருந்தும் இதை நீ அறியாமல் இருக்கிறது குறித்து நான் ஆச்சரியப்படுறார். அப்போ யாருக்கெல்லாம் தெரியாது மறுபடியும் பிறத்தலை குறித்து? மறுபடியும் பிறத்தலை குறித்து யாருக்கெல்லாம் தெரியாது? சபையும், சபையை சார்ந்த போதகர்களுக்கும், சபையை தலையில வைத்து ஆடிக்கொண்டிருக்கும் பிரசங்கிமார்களுக்கும் நிச்சயமாக மறுபடியும் பிறத்தலை குறித்து ஒன்றுமே தெரியாது. தெளிவாக அங்க காண்பிக்கிறார், இஸ்ரவேலில் போதகனாக இருந்தும் இது கூட தெரியல உனக்கு. யாருக்கு தெரியாது அப்போ? சபையையும், சபையை சார்ந்தவர்களுக்கும், சபையை தான் எங்களுக்கு எல்லாம் என்று யாரெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபடியும் பிறத்தல் என்பதை குறித்து புரியாது. அவர்கள் மறுபடியும் பிறக்கவும் முடியாது. நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், புறாவை வளர்க்க ஆசைப்பட்டு காகத்துக்கு பெயிண்ட் அடிச்சு வளர்த்தவங்களாம் இன்னைக்கு போதகர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபைகள் என்ன பண்ணிருக்காங்க, புறாவுக்கு பதிலாக காகங்களுக்கு அதை வெள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள். பசுவை வளர்க்க போய் பசு கடிக்கலன்னு சொல்லி ஏதாவது ஒன்று வளர்த்தே ஆகணும்னு சொல்லி அவனுக்கு முடியல, அவனுக்கு முடியல, ஏதாவது ஒரு வளர்த்துருவோம்டா பசுவா மாஜிப்புண்டா அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு, அவர் பசுவை பன்னியை வந்து கொண்டு வந்து பசுவா மாத்தி வச்சுக்கலான்னு அவரு முடிவு பண்ணிட்டார். அது போல இன்றைக்கு விசுவாசி கடிகள்னால என்ன பண்றாங்க, இந்த போதகர்கள் வீடு வீடா போய் என்ன பண்றாங்க, எப்படின்னா பேசி நம்ம சபைக்கு ஆள் சேர்த்தே ஆகணும், சபையில் உள்ள பிரசங்கங்கள்லாம் எப்படிப்பட்டதா இருக்குது, இன்றைக்கு நம்ம 10 பேர் அந்த நாளைக்கு 100 பேர் வரணும், நீங்களும் என்ன பண்ணும், விசுவாசிகளாம் போய் அவன் கேட்கறானோ இல்லையா, அவனை எப்படின்னா தூக்கிட்டு வந்துடு சபைக்கு. ஐயா அவன் வார்த்தைக்கே கீழ்படி மாட்டான், ஐயா உனக்கு தெரியாது, இங்க சபைக்கு வர மாதிரி வந்துட்டு அவன் என்ன பண்ணுவான், தனியா போய் சிகரெட் பூச்சின்னு இருப்பான், அவன் போத வஸ்துகளை பயன்படுத்துவான், அவன் தவறான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். அவன் எல்லா காரியங்களும் தேவதாசி வந்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், புகைத்தலை குறித்து அதிகமாக கண்டனம் செய்கிறான், புகையிலையை குறித்து அதிகமாக கண்டனம் செய்கிறான்.
அது ரொம்ப மோசமான ஒரு காரியம். அவர் என்ன சொல்றாரு, இவன் என்ன பண்றான், இவன் வந்து பைபிளையும் கையில் வச்சுக்கிறான், இந்த பக்கம் பைபிள் எடுத்து யோசிச்சு எப்படி பார்த்தாலும் அவன் போதை வஸ்துக்களையும் அவன் பயன்படுத்தி கொண்டுறான். அவன் என்ன பண்றான், சரக்கடிக்கிறான், இந்த மாதிரி காரியங்கள்லாம் பயன்படுத்துறான், புகைப்பிடிக்கிறான், அவர் அப்படியாக தவறான காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி இப்படி ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம். அது எப்படிப்பட்டதா இருக்குது, காக்காவுக்கு பெயிண்ட் அடிச்சு புறாவை வளர்க்குற கதை, அதே போல பன்றிக்கு பெயிண்ட் அடிச்சு பசுவாக மாற்றி வளர்க்குற கதை. அதனால தான் வேதமானது சொல்லுகிறது, அது பன்றி தான் முன்பிருந்த இடத்துக்கு சேற்றில் புரளவும் நாய் தான் கக்கினதை தின்றவும் செல்வது போல இன்றைக்கு விசுவாசிகளை அவர்கள் சபைகளுக்கு ஜனங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்களோ அந்த ஜனங்க என்ன பண்றாங்க, மறுபடியும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் என்ன செய்ய முடியாது, மறுபடியும் உலக பிரகாரமான காரியங்களுக்கு அவன் செல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் இனி அவன் ஜீவிப்பது அவன் அல்ல, அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய கிறிஸ்துவாக இருக்கிறது. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, மறுபடியும் பிறந்த ஒருவன் அவனுடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கும், எப்படிப்பட்டதாக இருக்கும். தேவன் எப்படியோ அப்படி அவனும் மாறிக்கொண்டிருப்பான். ஏனென்று சொன்னால் அதனால தான் வந்து மனவாட்டியை பற்றி சொன்னார். அவர் தீர்க்கதரிசி சொல்லும் போது ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும் செய்தியில் சொல்லும் போது சொல்கிறார், மனவாட்டியை அவர் எந்த ஒரு சபையிலிருந்தும் ஸ்தாபனத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் அவர் எடுக்கவில்லை, அவர் மனவாட்டியை வார்த்தையிலிருந்து எடுத்தார் என்று சொல்கிறார். ஏனென்று சொன்னால் நாம் வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டவர்களாக இருந்தால் வார்த்தையாகிய கிறிஸ்து எப்படியோ அப்படியே நாம் மாற வேண்டும். நாம் சென்ற நாட்களில் பார்த்தோம், விதையானது நிலத்திலே விழுந்து எப்படியாக அது மறித்து ஜீவனை கொண்டு வருகிறதோ அதை போலதான் மண்ணாகிய இந்த சரீரத்துக்குள்ளாக ஆவியில் சிருஷ்டித்த அந்த ஆதாமை, அந்த தேவ சாயலை அவர் மண்ணுக்குள்ளாக வைத்து பலனை கொடுக்கும்படியாக செய்தார். ஏன்னா ஆதாம் மறிக்க வேண்டியதாக இருந்தது, நிலத்திலிருந்து விதைகள் எல்லாம் மறக்க மறிக்க வேண்டியதாக இருந்தது, அது மறிச்சாதான் பலனை கொடுக்க முடியும். வார்த்தையினால் உண்டான எல்லாமே இங்க பூமியில, வார்த்தையினால் உண்டான எல்லா சிருஷ்டிகளையுமே தேவன் என்ன செஞ்சாரு, அதை மறிக்கும்படியாக செய்து அது பலனை வெளியே கொண்டு வந்தார். எந்த ஒரு விதையாக இருந்தாலும், எந்த ஒரு விதையாக இருந்தாலும், ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய எந்த ஒரு விதையாக இருந்தாலும், ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும், அது முதலாவது மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கிறிஸ்துவும் ஜீவனை பிறக்க வேண்டியதாக இருந்ததனால் தான் அவர் கல்வாரியிலே மறிக்க வேண்டியதாக இருந்தது. அவர் மறித்ததனால் தான் இன்றைக்கு இந்த காலவேளை நாம் பிழைத்தவர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் ஜீவன் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுதான் பரிசுத்தாவியாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் தான் பரிசுத்தாவியாக இருக்கிறது. அந்த பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தான் கிறிஸ்து அன்றைக்கு மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. நாம் சரீர பிரகாரமாக ஜீவிப்பதற்கு ஏதோ ஒன்று மறிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒரு உணவானது அப்படியாக தானியமானது மறிக்க வேண்டியதாக அவசியமாக இருக்கிறது. அந்த மறித்த அந்த தானியங்களை தான் நாம் புசித்து நாம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கிறோம். நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவனம் பிழைப்பதற்காக கிறிஸ்து மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆவிக்குரிய ரீதியாக வளர்வதற்கும் ஆவிக்குரிய ஒன்று மறிக்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த ஆவிக்குரியதாக மறிக்க வேண்டியதாக இருந்தது தான் அது கிறிஸ்துவாக இருக்கிறது. அல்லேலூயா. மறுபடியும் பிறந்தவர்கள் நிச்சயமாக தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படியே ஜீவிப்பார்கள். மறுபடியும் பிறந்தவர்கள் தேவனுடைய வார்த்தைச்சு என்ன சொல்லுகிறதோ அதற்கு முற்றிலுமாக கீழ்ப்படிவார்கள். உலகம் என்ன சொன்னாலும், உலகம் எவ்விதமாக நம்மை தாறுமாறாக நினைத்தாலும், ஆனால் தேவனுடைய வார்த்தையை மறுபடியும் பிறந்தவர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த வார்த்தைக்கு வார்த்தை ஆமென் என்று சொல்லி விசுவாசித்துக் கொண்டிருப்போம். அதனால தான் தேவனுடைய தீர்க்கதரிசி, மறுபடியும் பிறந்த தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியம் பிரனாம் அவர்கள் வார்த்தை என்ன சொல்கிறதோ அந்த வார்த்தையை மாத்திரமே அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர் எல்லோருக்கும் வார்த்தை தான் சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அந்த வார்த்தை அவர் கூட்டவும் செய்யவில்லை, குறைக்கவும் செய்யவில்லை. வார்த்தை என்ன சொல்கிறது அப்படியே அதை நமக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். வார்த்தையை மாத்திரம் விசுவாசித்துக் கொண்டிருந்தார். ஏனென்று சொன்னால் அவர் மறுபடியும் பிறந்தவராக இருந்தார். இன்றைக்கு செய்தியானது வருகை வந்துவிட்டது என்றும், எடுத்துக்கொள்ளப்படுதல் அது நடந்து விட்டது என்றும், ஆயிரவர அரசாட்சி முடிந்து விட்டது என்றும் தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்குமானால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் அதுக்கு ஆமேன் என்று தான் சொல்லுவார்கள்.
மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்கள் இந்த செய்தி இந்த ஒளி நாடா என்ன சொல்கிறதோ அதற்கு ஆமென் என்று தான் சொல்லுவார்கள். அதற்கு சொந்த வியாக்கியம் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் நம்ம நயவசனிப்போடு கூட ஜனங்களை அப்படியாக மயக்கி இழுக்கலாம், ஆனால் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனால் அப்படி செய்ய முடியாது. வார்த்தை ஒரு மனிதனை அது எவ்வளவாக அது வந்து பார்த்தீங்கன்னா அது காயப்படுத்தினாலும், அந்த வார்த்தை எவ்வளவாக ஒருவரை அப்படியாக அது அவ்வளவாக அடித்து நொறுக்கினாலும் அவன் அதை குறித்து கவலைப்படவே மாட்டான். ஏனென்று சொன்னால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்தவனால் வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியும், வார்த்தையை விசுவாசிக்க முடியும், வார்த்தை என்ன சொல்கிறாதன்படி தான் ஜீவிக்கவும் முடியும். ஏனென்று சொன்னால் புறா எப்படியாக அசுத்தமானதை அது தின்னால் எப்படி மறித்து போகுமோ, அது போல புறாவின் சுபாவத்தை போல அந்த முன்குறிக்கப்பட்ட வித்து மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவர்களுக்கு அசுத்தமான காரியங்களை தொடர்பு கொள்வார்கள் என்று சொன்னால் அது எனக்கு மரணத்தை விளைவிக்கும் என்று சொல்லி அசுத்தமானதை தொடாதிருப்பார்கள். அழுகி போனதை சாப்பிடாது புறா. ஏனென்று சொன்னால் அழுகி போனதை சாப்பிட்டா நமக்கு என்ன வரும், மரணம் வரும் என்பதை புறா அறிந்திருக்கிறது. ஆனா காகத்துக்கு அதை பத்தி கவலை கிடையாது, காகத்துக்கு அதை பத்தி கவலை கிடையாது. ஏனென்று சொன்னால் காகம் அசுத்தமானதையும் தின்னும், அது நல்லதையும் தின்னும். ஆனால் மறுபடியும் பிறந்த ஒரு கிறிஸ்துவன் புறாவை போல இருக்கிறான், புறாவுக்கு பிச்சு கிடையாது. அதே போல அதுக்கு பார்த்தீங்கன்னா பிச்சு இல்லாததுனால அது சரியான ஆகாரத்தை, அது நல்ல ஆகாரத்தை மாத்திரம் புசிக்கும். அது அழுகி போனது அது தின்னவே தின்னாது. ஏனென்று சொன்னால் அது மரணம் அதற்கு நிகழும் என்பதை அறிந்திருக்கிறது. அதே போல ஒவ்வொரு கிறிஸ்தவனும், தேவனை அறிந்த ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அழுகி போன ஆகாரமாகிய உலகத்தின் காரியங்களிலே அவன் அப்படியாக அந்த காரியங்களை புசிக்காதபடிக்கு அவன் வார்த்தையிலே அப்படியாக நிலைத்திருப்பான். ஏனென்று சொன்னால் வார்த்தையிலே ஜீவன் உண்டு என்பதை அவன் அறிந்திருக்கிறான், உலகத்திலே மரணம் உண்டு என்பதை அறிந்திருக்கிறான். ஏனென்று சொன்னால் ஒரே நேரத்தில் உலக பிரகாரமாகவும் தேவனுடைய வார்த்தையின் பிரகாரமும் நம்மால் ஜீவிக்கவே முடியாது. ஒரே நேரத்தில் இரண்டு விதமான எஜமான்களுக்கு ஊழியம் செய்யவும் முடியாது. அதனாலே தேவனுடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கக்கூடியதாக, மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும்படியாக தேவனுடைய கரத்தில் நம்மை ஒப்புவித்து, கர்த்தாவே நான் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாக இருக்கிறேன், என்னை மாற்றக்கூடிய வல்லமை, நான் ஒரு கால் சேற்றிலே புரிந்து கொண்டிருக்கலாம், ஆனால் என்னுடைய சுபாவமோ அது பன்றி அல்ல பசுவாக இருக்கிறது. என்னை நீ சுத்தப்படுத்துவீர் என்று சொன்னால் உம்முடைய மேய்ச்சலிலே நான் தங்கியிருப்பேன். ஒரு மேய்ப்பனுடைய மேய்ச்சலிலே அந்த பசுவானது தங்கி இருக்கும். என்னுடைய சுபாவத்தை மாத்திரம் நீ மாற்றுவீர் என்று சொன்னார். இந்த உலகம் என்னை அப்படியாக சேற்றிலே புரட்டி கொண்டிருக்கிறது, ஆனாலும் என்னை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு காரிய மேய்ப்பனாகிய உம்மிடத்திலே இருக்கிறது. நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய அந்த திரவம் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமாக இருக்கிறது. நீங்கள் மாத்திரம் அந்த ரத்தத்தினாலே கழுவப்படுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பசுவாக பிறந்திருக்கிறீர்கள், அந்த சுபாவம் அது உங்களோடு கூட தானே இருக்கிறது. இந்த உலகம் உங்களை சேற்றிலே புரண்டு தள்ளி இருக்கலாம், ஆனால் இயேசு கிறிஸ்து ரத்தம் உங்களை அந்த மேய்ச்சல் உள்ள நல்ல மேய்ச்சல் உள்ள நிலங்களிலே உங்களை மேய்க்க செய்யும். அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு பன்றி பசுவாக மாறப்போவது இல்லை, ஒரு பன்றி பசுவாக மாறப்போவது இல்லை. அது எவ்வளவு சுத்தமானாலும் அது மறுபடியும் சேற்றிலே பொருளை சென்றுவிடும். ஆனால் பசுவோ அது சேற்றில் இருந்தாலும் சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நபர், ஒரு நல்ல மேய்ப்பன் கிடைத்தால் அது சுத்தமாகிவிடும். அந்த நல்ல மேய்ப்பன் தான், அந்த நல்ல மேய்ப்பன் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை தான் நம்மை சுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தை தான் நமக்கு ரத்தம் பூசப்பட்ட வார்த்தையாக இந்த நாட்களிலே ஒளி நாடாக்கள் மூலமாகவும் செய்தி புத்தகத்தின் மூலமாகவும் தீர்க்கதரிசி வில்லியன் மரியம் பிரானம் மூலமாக நமக்கு கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய தீர்க்கதரிசி சொல்கிறார், இன்றைக்கு என்னுடைய கரத்தில் இருந்த ரத்தமானது உங்களுடைய கரத்திலே வந்திருக்கிறது, அதை நீங்கள் சுத்தப்படுத்திக் கொள்ளலாம், அல்லது அதை நியாய தீர்ப்பாக நீங்களே பயன்படுத்திக் கொள்ளலாம். இப்போது அந்த ரத்தம் என்னுடைய கரத்திலே இல்லை, இப்போது என்னுடைய கரத்திலே இல்லை, அது பிரசங்கிக்கும் வரைக்கும் என்னுடைய கரத்தில் இருந்து இப்பொழுது அது உங்களுடைய கரத்தில் வந்திருக்கிறது. நீங்கள் ஒன்று அதை வைத்து நீங்கள் உங்களை சுத்தம் செய்து கொள்ளலாம், இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு நியாய தீர்ப்பை நீங்களே வர வைத்துக் கொள்ளலாம். ஏனென்று சொன்னால் ஆபேலின் ரத்தம் காயிலுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வந்தது, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளுக்கு கிருபையை கொண்டு வந்தது. அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் கிருபையை கொண்டு வந்த அந்த ரத்தம்
நமக்கு இன்றைக்கு ஊழி நாளக்கள் மூலமாகவும் செய்தி புத்தகத்தின் மூலமாகவும் வேதாமத்தின் மூலமாக நம்ம கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தத்தை உங்களை கழுவி சுத்தமாக்கி நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மறுபடியும் பிறந்தவர்களாக ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்கேற்ற குணாதிசயங்களை கொண்டவர்களாக நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாக இந்த பூமியிலே கிறிஸ்துவை பிரிந்தவர்களாக மாறும்படியாக நீங்கள் கிறிஸ்துவிடம் உங்களை ஒப்பிவீங்கள். எந்த ஒரு சபை நடத்தினும் அல்ல, எந்த ஒரு போதை நடத்தினும் அல்ல, எந்த ஒரு பிரசங்கம் நடத்தினும் அல்ல, எந்த ஒரு சகோதரத்திலும் அல்ல, நீங்கள் வார்த்தையின் இடத்துல உங்களை ஒப்பிவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் வார்த்தையாக மாறுவீர்கள். உங்களுடைய ஸ்தானத்தை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துவின் சந்ததி என்பதை உணர்வீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே இல்லை, உங்களுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல, பரலோகத்துக்குரியது. நீங்கள் பரலோக வாசிகளாக இருக்கும்படியாக இந்த பூமியிலே அவருடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுதல் பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளாக அந்த பரலோக ராஜ்யத்தின் முன்றுசியை நீங்கள் காணும்படியாக, பரலோகத்தை வெளிப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் மனுஷருக்கு முன்பாக இவ்விதமாக பிரகாசிக்க கடவுது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, நாங்கள் மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவர்களாக, இந்த கிறிஸ்துவின் சாயலை தெரித்தவர்களாக, இந்த உலகம் எங்களை பார்க்கப்படும் போது இந்த மனிதனிடத்தில் இந்த மனுஷியிடத்திலே ஒரு வெளிச்சமானது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. இது அந்த மனிதன் அல்ல. இவ்வளவு நாள் அந்த மனிதனிடத்தில் எந்த ஒரு வெளிச்சமும் வரவில்லை, ஆனால் இப்போது பிரகாசிக்க தொடங்குகிறது. இந்த மனிதன் முன்பு குடித்துக் கொண்டிருந்தான், ஆனால் இப்போது அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்கிவிட்டது. அந்த வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்குகிறது. இந்த ஸ்திரீ அப்படி அல்ல, ஆனால் இப்பொழுது அவளிலே ஏதோ ஒரு மாற்றம் இருக்கிறது. அந்த மாற்றம் தான் கிறிஸ்துவின் வெளிச்சமாக இருக்கிறது. இந்த மனிதன் ஊரை சுற்றி கொண்டிருப்பான், ஆனால் இப்பொழுது அவன் சுற்றுவது இல்லை. ஏன்? அவன் இடத்துல ஏதோ ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. என்ன அது? அந்த முச்சடி மேலே ஏதோ ஒரு வெளிச்சம் தெரிகிறது. நான் கிட்ட போய் பார்ப்பேன் என்று மோசே அங்கு போனான். அதை நாம் பார்க்கிறோம். உங்களை மீது பிரகாசிக்க கூட அந்த வெளிச்சத்தை யாரோ ஒருவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான். யாரோ ஒரு மனிதன் அங்கே, யாரோ ஒரு ஸ்திரீ உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதன் முன்பு போல இல்லை, வேற ஏதோ வித்தியாசமாக தெரிகிறது. மோசே கண்டது போல அந்த மலை மேல இருந்த முச்செடியிலே ஏதோ ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் என்ன வெளிச்சம் அது? அவன் முன்பு போல இல்லையே, அவனிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் ஒன்று அங்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. நான் கிட்ட போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஏதோ ஒரு மனிதனோ, ஏதோ ஒரு ஸ்திரீயோ, யாரோ ஒருவர் நம்மை அப்படியாக கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். யாரோ ஒருவர் நம்மளை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மனிதத்திலே ஏதோ ஒரு வித்தியாசம் போய் கொண்டிருக்கிறது. இவனிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் போய் கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்ன? அதுதான் கிறிஸ்துவாக இருக்கிறது. அதுதான் பரிசுத்தாவியாக இருக்கிறது. அதுதான் அந்த அக்கினி சம்பமாக இருக்கிறது. அது நாம் கொண்டு வந்ததல்ல. மனுஷருக்கு முன்பாக நமக்குள்ளாக அந்த வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை உங்களால் அறிய முடியவில்லையா? உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். யாரோ ஒருவர் உங்களிடத்திலே வந்து அந்த சாட்சியை சொல்லி இருப்பார், சகோதரனே உன்னிடத்திலே ஒரு வெளிச்சத்தை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், சகோதரியே உன்னிடத்தில் ஏதோ ஒரு மாற்றம் வந்திருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். இது நான் கொண்டிருக்கும் உலகத்தின் சுபாவம் அல்ல, இது என்னிடத்தில் இருக்கக்கூடிய உலக பிரகாரமான வெளிச்சம் அல்ல. உன்னிடத்தில் வந்திருக்கக்கூடிய வெளிச்சம் என்னை உன்னண்டையிலே வந்து இது எப்படி சம்பவித்தது, உன்னிடத்தில் பிரகாசிக்கக்கூடிய இந்த காரியம் என்ன, உன்னுடைய சுபாவத்தை மாற்றியது என்ன, யார் உன்னை மாற்றியது, என்னை அந்த வெளிச்சம் இருட்டில் இருக்கக்கூடிய என்னை இழுத்து கொண்டிருக்கிறது, உன்னிடத்தில் இருக்கக்கூடிய வெளிச்சம் என்ன, நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், நீங்கள் உணர்வீர்கள் என்று சொன்னால், அதுதான் கிறிஸ்துவாக இருக்கிறது. அவர் உங்களுக்குள்ளாக வந்திருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளாக அது வந்துவிட்டார்.
வெளிச்சம் பிரகாசிக்க தொடங்குகிறது. உனக்குள்ளாக மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் தான் ஒரு நாளில் அது மகிமைக்கு உள்ளாக உனக்கு கொண்டு செல்லும். தேவன் உனக்குள்ளாக அசைவாடுவதை உன்னால் உணர முடிகிறதா? இந்த உலகம் உன்னை கண்டு கொண்டது, உன்னால் உணர முடியவில்லையா? அதுதான் உனக்குள்ளாக வந்த இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறது. அவரை துக்கப்படுத்த வேண்டாம், அவரை துக்கப்படுத்த வேண்டாம், அவரை அவமானப்படுத்த வேண்டாம். நீ மறுபடியும் பிறந்திருக்கிறாய் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். நீ மறுபடியும் பிறந்ததினால் தான் உன்னில் உள்ள மாற்றத்தை கண்டு எல்லோருமே உன்னிடத்தில் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டார்கள். நீ எப்படி மாறினாய்? இந்த வெளிச்சம் என்ன? உன்னை எது மாற்றியது? உங்களால் காண முடியவில்லை என்று சொன்னால், இந்த உலகம் கண்டு கொண்டது, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக மாறி போனதை நீங்கள் கர்த்தருக்கு ஒப்புவிப்பீர்கள் என்று சொன்னார். உங்களோடு கூட நானும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, எங்கில் மாற்று வருவது உம்முடைய சித்தமாக இருக்கிறது, உம்முடைய அக்னி சமமாக இருக்கிறது. இந்த மாற்றம் கொண்டு வந்தது எங்களுடைய சொந்த சரீர காரியம் அல்ல, உம்முடைய பரிசுத்தாவி, உம்முடைய பரிசுத்தாவி தான் எங்களுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆண்டவரே, எங்களுடைய ஜீவிகளை மாற்றும்படியாக உம்முடைய ஜீவன் எங்களை ஆட்கொண்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒப்புவிக்கிறோம் கர்த்தாவே. கர்த்தாவே, நாங்கள் நடந்து கொண்டிருக்கிற பாதை இப்பொழுது சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தையினாலே சீர்படுத்தப்பட்டிருக்கிறது. நீர் எங்களுடைய கரங்களை பிடித்ததனாலே இந்த உலகம் எங்களை விட்டு போனதை உணர்கிறோம். நீர் எங்களை பிடித்து நடத்தும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக, உம்மை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாக, உம்மை கர்த்தாவே பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஜபங்களையும் எங்களுடைய ஜீவியத்தையும் நாங்கள் சரியாக ஜீவிக்காத படிக்கும் தடை செய்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளையும், அசுத்த ஆவிகளையும், பாதாளத்தில் கட்டுப்பட்ட பிசாசுகளின் நசனாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கட்டி செபிக்கிறோம். எங்களை நீ நடத்தும், எங்களை நடத்தும் கர்த்தாவே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த காலை வேளையில் எங்களை நீர் சந்தித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் வார்த்தையின் ரூபத்தில் எங்களை சந்தித்தீர் என்று விசுவாசிக்கிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு இருதயமும் கொழுந்து விட்டு இருதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. இந்த ஆராதனை துவக்கும் முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய கிருபையின் பிரசன்னத்துக்குள்ளாக நீர் எங்களை நடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். அவர் குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர் கையின் பிராசின ஆசீர்வதியும், அவர் வேலை ஸ்தலங்களை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அவர்கள் ஆத்தும ஆதாயம் பண்ணுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றித்தாரும். அவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தாவை கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எல்லா துதிகண மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகொள்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.